கடந்த வருடம் இதே திருப்பள்ளி திருவிழா நவநாட்களில் நமது பாசமிகு பேரழுத்தந்தை மன்சிஞ்சோர் ஜோ அவர்கள் ஜோ லூதுசாமி அவர்களுடைய அழைப்பை ஏற்றிருந்தேன். ஆனால் திடீரென பல ஒரு சில நிகழ்வினால் வர முடியாத ஒரு சூழலில் இருந்தேன். சரி, நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி அதை விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தா நமது பெருள் தந்தை அவர்கள் இந்த முறை விடக்கூடாது அப்படின்னு சின்னசாமியர்கிட்ட சொல்லி அடிக்கடி செக்கப் பண்ணிக்கிட்டே இருந்தார் சின்னசாமியார். உண்மையிலே அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் நான் கண்டிப்பாக இந்த முறை வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்னொரு வாய்ப்பையும் கொடுத்து உங்களிடம் இந்த திருப்பலியை இறைவனுக்கு அன்னையின் வழியாக விண்ணேற்பண்ணையின் வழியாக நன்றி செலுத்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நமது பாசமிகு பங்கு தந்தை உதவி தந்தை மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை ஜபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு காலையில் எங்கள் அம்மா கல்பட்டுக்கு வந்து வனத்து சின்னப்பரை பார்க்கணும் அப்படின்ட்டு அங்கே பூசியில் கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தி சொன்னாங்க. நான் சொன்னேன் இன்றைக்கி சாயந்தரம் வேலூர் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, முதல்ல அங்கே வா, வனத்து சின்னப்பரை பா. ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் போய் குழந்தையில் போனேன் ரொம்ப வருஷம். ஆனால் எங்கள் அப்பா அம்மா அடிக்கடி போவாங்க அங்கே. இந்த முறை போனப்போ நல்ல கூட்டம், சிறிய பகுதி தான், ஆனால் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது பக்தர்கள். அதிலே பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் திருப்பலை நிறைவேற்றினார். அவர் ஒரு மறையுரை கொடுத்தார். அந்த மறையுறையிலே ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதாவது புனித வனத்து சின்னப்பர் நம்ம எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். அவர்தான் முதலில் வனத்துக்கு சென்று ஒரு வனவாசியாக புனிதராக மாறினார். அவர் இந்த உலகத்திலிருந்து மறைந்து வாழ்ந்தார். அவரை பார்க்க வேண்டும் என்று வனத்து அந்தோனியார் சென்றார். வேறொரு குகையில் இருந்தார். ஆனால் வனத்து சின்னப்பர் அவரை கூட பார்க்க விரும்பவில்லை. அந்த அளவுக்கு அவர் ஒரு தனிமையை, இறைவன் மட்டுமே எனக்கு வேண்டும், உலகம் வேண்டாம் என்று எல்லாவற்றையும் வெறுத்து மறுத்து வாழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை புனித வனத்து சின்னப்பர் வாழ்க்கை நடத்தினார். அப்பொழுது அவருக்கு பற்றியெல்லாம் தெரியும், அவருக்கு காகம்தான் ரொட்டி கொண்டு வரும், அதே சமயத்தில் அங்கே இருக்கின்ற பேரீச்சம் பழத்தை உண்டு மகிழ்வார், அங்கே இருக்கின்ற நீரோடையில் சற்று குடிப்பார். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை ஏழ்மையிலும் ஏழ்மையாக, வெறுமையிலும் வெறுமையாக வாழ்ந்தார். அப்பொழுது பேராயர் தன் மறையுறையில் இதை சொல்லிவிட்டு சொல்கிறார், இங்கு வந்திருக்கின்ற மக்கள் நாம் எல்லோருமே இந்த புனிதரிடம் வரம் கேட்க வந்திருக்கின்றோம். என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், எனக்கு வேலை வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், எனக்கு நல்ல துணை வேண்டும், இப்படி எல்லாம் பல விதங்களில் மக்கள் அங்கு இருக்கின்றவர்கள் எல்லோருமே நம்மை போன்றுதான் ஜெபிக்க வந்திருக்கின்றோம், விண்ணப்பங்களை கொடுக்க வந்திருக்கின்றோம். எதுவுமே வேண்டாம் என்ற இந்த புனித வனத்து சின்னப்பர் இவரிடம் இவைகளெல்லாம் எனக்கு வேண்டும் என்று கேட்டால் கொடுப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். எல்லாருமே முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, வனத்து சின்னப்பரிடம் வரம் கேட்க வந்திருக்கின்றோம், அவர் எந்த வரமும் எனக்கு வேண்டாம், இறை வரம் இறைவன் மட்டுமே போதும் என்றவரிடம் இதெல்லாம் கேட்டால் கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க முகத்தில் ஈ ஆடலை, அப்படியே பிரமிச்சு பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அதை நான் பார்த்தேன். ஆனால் அவர் இறுதியிலே சொன்னார், முதன் முதலில் இறைவனை தேட வேண்டும். முதன் முதலில் நமக்கு தேவை இறைவன். தூய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு அருளப்படும். அதுதான் இந்த வனத்து சின்னப்பர் கானா தேசத்தில் வனாந்தரத்தில் யாரும் அறியாத இடத்தில் இருக்கின்றார். அவரை புதைக்கின்ற பொழுது கூட இரண்டு சிங்கங்கள் அவரை புதைத்தது என்று வரலாறு சொல்கிறது. 116 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார், 90 ஆண்டுகள் வனவாசம் இருந்தார். இப்படி இருந்த ஒரு மனிதனை இந்த உலகம் இன்று வரை போற்றுகிறது என்றால் அவர் இறைவனை பற்றி கொண்டிருப்பதனால்தான். இறைவன் மட்டுமே எனக்கு போதும் என்றிருந்தார். ஆம்,
இன்று நாம் எல்லோரும் ஜெபமாலை ஜெபித்தோம். பாவிகளாகி எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், எங்களை சோதனையில் இருப்பிருந்து எங்களை மீட்டருளும் என்ற ஜெபங்களை எங்கள் நாங்கள் இப்படித்தான் நாம் பரலோக ஜெபத்தையும் அருள் நிறை மறிய ஜெபத்தையும் நாம் அன்றாடுகிறோம். இதிலிருந்தே தெரிகிறது, நாம் எனக்காக இல்லை உனக்காக அல்ல, நமக்காக ஜெபிக்கிறோம். இதுதான் பரிந்துரை. ஒருவரும் நாம் எப்பொழுதெல்லாம் பொதுவாக நமக்காக நம் குடும்பம் நம்மோடு இணைந்து ஜெபிக்கின்றோமோ அதுதான் இறைவனிடம் ஒருவர் ஒருவரை அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஜெபம். யாக்கோபினுடைய திருமுகத்திலே 5:15 சொல்லப்படுகிறது, நேர்மையாளருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும். ஆம், எல்லோருக்குமே இன்னொருவருக்காக பரிந்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறோம், ஒருவர் ஒருவருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் ஆயரை பார்க்கின்ற பொழுது, குருக்களை பார்க்கின்ற பொழுது, கன்னியர்களை பார்க்கின்ற பொழுது, பெற்றோர் பெரியோர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களிடம் நாம் சிலுவை வாங்குகின்றோம், அவர்களிடம் நாம் எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று மன்றாடுகின்றோம். எனவே எல்லாருமே பரிந்துரையாளர்கள், இறைவனுடைய சன்னிதானத்திலே எல்லாருமே பரிந்துரையாளர்கள். கானான் தேசத்திலே யாக்கோபு என்னும் ஒரு நீதிமான் இருந்தார். 12 பிள்ளைகள் பஞ்சத்தினால் அவர்கள் வேதனைப்படுகின்ற பொழுது அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற 70 நபர்கள் புலம்பெயர்ந்து எகிப்துக்கு செல்கிறார்கள். எகிப்துக்கு சென்றவுடன் இவருடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக எகிப்தியர்கள் பயந்து விட்டார்கள். எனவே அவர்களை அடிமைகளாக மாற்றிக்கொண்டார்கள், அவர்களை துன்புறுத்தினார்கள், அவர்களுக்கு எல்லா வேலைகளையும் கொடுத்தார்கள், அடிமைகளாக மாற்றினார்கள் என்று சொன்னால் அதிலே முடிந்துவிடுகிறது எப்படிப்பட்ட அடிமைகளாக அவர்கள் இருந்தார்கள் என்று. அப்பொழுது அவருடைய ஜபங்கள் கூக்கள் 400 ஆண்டுகளாக அவருடைய வேண்டுதல்கள், யாவே கடவுளை நோக்கி மன்றாடுகிறார்கள், அவர்களுக்கு மீட்பு வேண்டும், அவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று ஜபிக்கின்றார்கள். அப்பொழுது யாவே கடவுள் மோயிசனை தேர்ந்தெடுக்கின்றார். என்னுடைய மக்களுடைய கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகின்ற துன்பங்களை நான் கண்டேன், எனவே நீ எகிப்துக்கு சென்று என் மக்களை மீட்டுவான் என்று சொல்கிறார். அன்றிலிருந்து மோசே, நான் ஆண்டவரின் பணியாளன், அடிமை. எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பணிகளை செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவருடைய அடிமை. அதன் பிறகு பல இறைவாக்கினர், தாவீது அரசன், சாலமோன் இன்னும் பல இறைவாக்கினர்கள் தோன்றினார்கள், எஸ்தர். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தங்களை தாங்களே இறைவனின் பணியாளர்கள், நாங்கள் இறைவனின் அடிமை என்று தங்களையே மாற்றிக்கொண்டார்கள். ஏனெனில் இறைவனுடைய செயலை நாம் செய்கின்றோம். நம்முடைய திருத்தந்தை இறையடியாருக்கெல்லாம் இறையடியார் என்று தான் கையெழுத்திடுவார். நம்முடைய குருக்கள் ஆயர்கள் எல்லாருமே இறைவனின் அடியார்கள், அடிமைகள், அவர் சொல்கின்றதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். இப்படித்தான் நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று அன்னை மரியாள் ஆண்டவனின் பணியாளராக அடிமையாக அவர் தன்னையே அர்ப்பணித்து கொண்டார். இந்த உலகத்திற்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்பர் பிறப்பதற்கு அன்னை மரியாள் ஒருவரே பரிசுத்த அன்னையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார், ஜென்மபாவம் இல்லாமல். இப்படிப்பட்ட இந்த அன்னை நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகின்றார். இவ்வாறு நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஒருவரொருவருக்காக பரிந்து பேசுகின்றோமோ, புனிதர்களிடம் நாம் வேண்டுகின்ற பொழுது எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் இறைவனிடம் பரிந்து பேசுகின்றார்களோ, அப்படி பரிந்துரையாளர்களுக்கெல்லாம் பரிந்துரையாளர் இயேசுவிடம் நம்மை அழைத்து செல்லுகின்ற ஒரு மாபெரும் பரிந்துரையாளர் தான் நம் அன்னை மரியாள். புனிதர்களுக்கெல்லாம் சிறந்த புனிதர், முதல் புனிதை, சீடர்களுக்கெல்லாம் முதல் சீடத்தி அன்னை மரியாள். எனவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் செயலை அன்னை மரியாள் இன்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். பிறரை நேசிப்பது நல்லது, பிறருடைய உறவுகளை நேசிப்பது இன்னும் நல்லது, ஆனால்
பிறருடைய துன்பத்தை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் துன்பப்படுகின்ற பொழுது, தனிமையில் இருக்கின்ற பொழுது, நோய்வாய்ப்படுகின்ற பொழுது, அவர்களுடைய கவலையின் பொழுது, கஷ்டத்தின் பொழுது, இயல்பாக சூழ்நிலையின் காரணமாக தவறு செய்கின்ற பொழுது, அவருடைய துன்ப நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய துன்பங்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக் கொடுப்பவர் நம் அன்னை மரியாள். பல நேரங்களில் நம்முடைய சுயநலம் என்ன செய்கிறது? பிறருடைய துன்பத்தில் இன்பத்தை காண்கிறது. பிறருடைய வருத்தத்தில், பலருடைய சோகத்தில் நாம் பல நேரங்களில் ஒன்று கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம், அல்லது நெருக்கமாக இருந்திருந்தால் அதை பார்த்து மகிழ்கின்றோம். ஆனால் துன்பங்களை நேசிக்க கற்றுக் கொடுப்பவர் நம் அன்னை மரியாள். ஒருமுறை என்னுடைய அமெரிக்கா 10 ஆண்டுகள் அங்கு பணியாற்றிய பொழுது ஒரு குருவானவர் என்னிடம் உதவியாக இருந்தார். அதன் பிறகு அவர் மாறிவிட்டார். மாற்றலாகி சென்ற பிறகு என்னமோ ஏதோ அவர் நினைத்தார். என்னை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டு விக்கெட் ஜெனரல், அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர், அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி மாட்டி கொடுத்துட்டார். மாதம் வாரம் ஒரு முறை ரெண்டு முறை என்னிடம் வந்து போகின்றவர். அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இந்தியன் ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அமெரிக்கன்ஸ். அப்போது அவங்களுக்கெல்லாம் வரும்பொழுதுலாம் செய்வோம். அப்பொழுது அவர் என்னை பார்க்க வருகிறேன் என்று சொன்னார். கண்டிப்பாக வாங்க என்று சொன்னேன். நோ, ஐ டோன்ட் வாண்ட் மீட் யூ இன் த பாரிஷ், ஐ வாண்ட் யூ மீட் இன் த பார்க், ஐ நீட் டு டாக் டு யூ பர்சனலி, அப்படி என்று சொன்னார். சரி, என்னமோ ஏதோ இந்த முறை வருத்தமாக கோபமாக பேசுகிறார் என்று நானும் அவரை சென்று பார்க்கின்றேன். ஒரு தனியான பார்க்கில் பேசுகின்ற பொழுது அவர் ஒன்று கேட்டார், நீ இப்படியெல்லாம் சொன்னாயா என்னை பற்றி? அப்படி இப்படி என்று எல்லாதெல்லாம் சொல்லுகிறார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. யார் சொன்னது, என்ன நடந்தது அதை சொல்லுங்கள் என்றேன். இல்லை, என்ன நடந்தது நீ சொல்லுனார். அதன் பிறகு தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஐ வுட் பி எ ப்ரீஸ்ட் ரேதர் தன் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு. நான் ஒரு குருவாக இருக்க விரும்புகிறேன், உன்னுடைய நண்பனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு குருவை மாட்டி கொடுப்பதற்கு, இன்னொருடைய துன்பத்தில் நான் இன்பம் காண்பதில் எனக்கு மகிழ்ச்சி அல்ல, அது என் குருத்துவம் அல்ல. இன்னொரு மனிதனை, இன்னொரு குருவை மாட்டி கொடுப்பது அல்ல என்னுடைய இன்பம். என்னுடைய நண்பனாக இருக்க விரும்பினால் விரும்பு, இல்லை என்றால் யூ கேன் கோ, போகலாம் என்று சொன்னவுடன் அவர் திரும்ப சென்று அந்த குருவானவரை அழைத்து பேசுகிறார். ஏன் இப்படியெல்லாம் ஒரு குருவை பற்றி சொன்னார் என்று கேட்கின்ற பொழுது, இல்லை இல்லை, அவர் ஒன்றும் சொல்லவில்லை, நான் தான் புனைந்து கதை சொல்லி அவர் என்னை சொல்லிவிட்டாரோ என்பதை கற்பனையில் நான் சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவரிடமும் என்னிடம் மன்னிப்பு கேட்டார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் தப்பித்துக் கொள்வதற்காக இன்னொருவரை மாட்டி கொடுக்கின்றோம். நாம் நல்லவர்கள் என்று காண்பிப்பதற்காக இன்னொருவரை பற்றி தவறாக பேசுகிறோம். அதில் என்ன லாபம் இருக்கிறது? துன்பமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அந்த கான்வர்சேஷனில் அவர் நிரந்தரமாக ஒரு நண்பராக அவர் விளங்கினார். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி, இன்னொரு குருவை, இன்னொரு மனிதரை, இன்னொருவரை பற்றி தவறாக பேசாமல் நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன்னை இறுதி வரை நண்பராக என்று சொல்லி பல நலன்களை, நன்மைகளை அவர் வழியாக எனக்கு கிடைத்தது. ஆம் அன்புக்குரியவர்களே, பிறருடைய துன்பத்தை நேசிக்க கற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் நம்முடைய துன்பங்களை இறைவன் பார்க்க முடியும், பரிந்துரைக்க முடியும், நம்மை இறைவனிடம் அழைத்து செல்ல முடியும். அதுதான் வாழ்க்கை. எனவே பிறரை நேசிப்பது, உன்னை நேசிப்பவர்களை, அவர்களை நேசிப்பது ஒன்றும் பெரியதல்ல. அதுவல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை உன்னை நேசிக்காதவர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய உதவி, உன்னுடைய பதவி, உன்னுடைய பொறுப்பு உயர்வாக இருக்கிறது என்று சொன்னால், உன்னை விட தாழ்வாக இருக்கின்ற இளையவர்களுக்கு, இளை ஏழைகளுக்கு முன்வர வேண்டும், அவர்களை காப்பாற்றுவதற்கு, உதவி செய்வதற்கு. அதுதான் அன்னையினுடைய பரிந்துரை. பரிந்துரை செய்வதன் வழியாக அவர் நம்மில் முதலில் பரிவு கொண்டிருக்கின்றார். எங்கே பரிவு இருக்கின்றதோ அங்கே பரிந்துரை உண்டு. எங்கே பரிந்துரை இருக்கின்றதோ அங்கே பகிர்வு உண்டு. எங்கே பகிர்வு இருக்கின்றதோ அங்கே மகிழ்ச்சி உண்டு.
இல்லை என்றால் சுயநலம்தான் தாண்டவமாடும் நம் வாழ்வில். அன்னை மரியாள் நம் அனைவருக்காகவும் பரிந்து பேசுகின்ற சிறந்த பரிந்துரையாளர். அவருக்கு அடுத்தது தான் மற்ற புனிதர்கள் எல்லோரும். நாம் எல்லாரும் நிறையா புனித அந்தோணியார்கிட்ட போவோம், கண்டிப்பாக அந்தோணியார் கோடி அற்புத, அந்த கோடி அற்புதரை எங்கே வாங்கி கொடுக்குறார்? அந்த அற்புதங்கள் எல்லாம் கடவுளிடமிருந்து பெற்று தருகிறார். நம் அன்னை மரியாள் கேட்டதால் கொடுப்பதல்ல, கேட்காமலே கொடுப்பவர். இன்றைய நற்செய்தியும் அதுதான். நவநாளை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அங்கிருக்கின்ற சூழல்கள், அங்கிருக்கின்ற நிலைமை, அங்கிருக்கின்ற கவலைக்கிடமான ஒரு சூழல், இதை அவராகவே கண்டுணர்ந்து ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கின்றார். ஆனால் அதற்கு முன்னால் முன்னதாக நாம் அன்னையையும் ஆண்டவரையும் அழைக்க வேண்டும். நம்முடைய இல்லத்திற்கு அன்னையையும் ஆண்டவரையும் நாம் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம் குறைகளை அவராகவே அறிந்து புரிந்து நமக்கு உதவ முடியும். எனவே அத்தகைய பரிந்துரையாளர் நம் அன்னை மரியாள் அந்த சீடர்களை, அந்த அடிமைகள் அல்லது வேலை செய்கின்றவர்களை, ஆண்டவரிடம் செல்லுங்கள், அவர் சொல்வது போல் செய்யுங்கள். அப்பொழுது அங்கு தேவைக்கு அதிகமாக செய்கிறார். அதுதான் ஆண்டவருடைய மாட்சிமை விளங்குகிறது. புனித யோவானுடைய நற்செய்தியில் புதுமைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அதை புதுமை என்று சொல்ல மாட்டார். அது விசுவாசத்தினுடைய ஒரு அடையாளம் என்று சொல்கிறார். நம் எல்லோரையும் விசுவாசத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும், மீட்புக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதான் பார்க்கின்றார். எனவே இங்கே கடைசியில் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்தில் பார்க்கின்றோம், சீடர்கள் இயேசுவில் நம்பிக்கை கொண்டனர். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் மாட்சிமையை வெளிப்படுத்தினார். அதுதான் அவருடைய புதுமை. எனவே நாம் பல நேரங்களில் புதுமையின் பின்னால் ஓடுகிறோம், இயேசுவின் பின்னால் ஓடுவதில்லை, புதுமையின் பின்னால் ஓடுகிறோம். புதுமைகள் புதுமைகள் அல்ல, மனமாற்றமே புதுமை. எப்பொழுது மனமாற்றத்தோடு நாம் வாழ்கின்றோமோ, எப்பொழுது நாம் இறை நம்பிக்கையில் வாழ்கின்றோமோ, அப்பொழுது புதுமைகளை காண்போம். புதுமைகள் நம்மை தொடரும். அப்பொழுது புதுமைக்கு முன்னால் என்ன வேண்டும்? மனமாற்றம் வேண்டும். மனமாற்றம் எதை கொண்டு அடைகிறது? நம்பிக்கையில் நிறைவடைகிறது. 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வாடிய அந்த பெண், இவ்வளவு பெரிய கூட்டத்திலும் ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நான் குணம் பெறுவேன் என்று அந்த ஒரு மனமாற்றமும் நம்பிக்கையும் தான் அந்த தாயை, அந்த பெண்ணை, அந்த புதுமை தொடர்ந்தது. எனவே நம்பிக்கை வாழ்க்கை. மகா அலெக்சாண்டர் ஒரு முறை தன்னிடம் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் ஏழைகளுக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் பிரித்து கொடுக்கின்றார். அப்பொழுது அங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், என்ன எல்லாவற்றையும் பிரித்து கொடுத்தால் உமக்கென்று எது இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். அது நிறைமுறை கேட்போம். அப்பொழுது அவர் சொல்வார், என்னிடம் நம்பிக்கை இருக்கின்றது, நம்பிக்கை இருப்பவனிடம் எல்லாம் இருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளிடம் எதுவும் இல்லை, இறை நம்பிக்கை இருந்தது, இறை வார்த்தை இருந்தது. எனவே தான் எல்லாரையும் அரவணைக்கின்ற அந்த பரிவும் பகிர்வும் பரிந்துரையும் இருந்தது. எனவே திருவிழா நாட்களில் நாம் நிறைய செய்ய வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியது உண்மையாக நன்றியும் நம்பிக்கையும், அதே சமயத்தில் பகிர்வும் பரிவும். இன்றைய காலகட்டத்தில் மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்று சொல்கின்ற பொழுது உணவு, உடை, உறைவிடம் மட்டுமல்ல, கல்வியும், அதே சமயம் மருத்துவமும், இதுதான் அடிப்படை தேவைகளாக இருக்கின்றது மனிதர்களிடம். ஒரு காலத்தில் அவ்வளவாக தேவைப்படவில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவியல் அல்லது மருத்துவம் வளர்கின்றது, அவ்வளவுக்கு அவ்வளோ நோய்களும் வளர்கின்றது. எவ்வளவுக்கு எவ்வளவு கல்வி வளர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமலும் வளர்கின்றது. எனவே தான் இது ஒரு அடிப்படை தேவையாக இதையும் சேர்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் நாம் பரிவு கொள்ள வேண்டும், இரக்கம் கொள்ள வேண்டும் என்ற வார்த்தைக்கும் பரிவு கொள்ள வேண்டிய வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இரக்கம் கொள்ள வேண்டும் என்று சொல்ல, ஐயோ பரிதாபம், உனக்காக ஜெபிக்கிறேன் போயிட்டு வா அப்படின்றது சும்மா இறக்கப்படுறது. ஆனால் பரிவு என்பது அவனுடைய துன்பத்தில் முழுமையாக கலந்து கொள்வது, தன்னிடம் இருப்பதை கொடுப்பது, அதுதான் பரிவு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் மீது பரிவு கொண்டார். எனவே அவர் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொண்டார், பகிர்ந்து கொண்டு நிறைவாக பகிர்ந்து கொண்டார்.
மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டார். அங்கு 12 கூடைகளை நிரம்பி எடுத்தார்கள் என்று சொல்லப்படுது. நம் அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவர் மீதும் பரிவோடு பார்க்கின்றார், பரிந்துரையோடு பார்க்கின்றார், நம்மை இறைவனிடம் அழைத்து செல்லுகின்றார். எனவே அன்னை மரியாளுடைய அந்த நம்பிக்கை, ஆழம், அந்த விசுவாசம் நம் ஒவ்வொருவரிடமும் இந்த விழா நாட்களில், நவ நாட்களில் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடும். இறையர்கள் வேண்டி இந்த ஜெபத்தில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.